நேயர்களுக்கு வணக்கம் சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு அவசியம் பொறுப்புணர்வை வளர்த்துக்கிறதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் பொறுப்புணர்வை பற்றி இப்படி சொன்னார் மகத்துவத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை பொறுப்பு அதாவது எந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவமும் நமக்கு வேணும் பொறுப்பு உங்களை தேடி வந்ததுன்னா அதற்கு அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு அந்த அளவிற்கு திறமை இருக்கிறது என்று அர்த்தம் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா உங்களுடைய திறமை மேல வல்லமை மேல உங்களுடைய நிறுவனம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஆக உங்களுடைய நிறுவனத்தில் பதவி உயர்வு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூடுதல் பொறுப்பை மனப்பூர்வமா எடுத்துக்கணுங்க பொறுப்புணர்வை வந்து பல வகைப்படுத்தலாம் முதல் வகை என்னன்னு பார்ப்போம் அதாவது நமது உயிர் நமது உடமை நமது உடல்நலம் மீது நமக்குள்ள அக்கறை பொறுப்புணர்வு முதல் வகையானது இப்போது ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டுறாரு செல்ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுறாரு ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டிகிட்டு போய் ஒரு விபத்துக்கு உள்ளாயிரறாரு அப்படின்னா அவருடைய உயிர் மேலே அவருக்கு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிற போது என்ன இதற்கு வேறு விதமாக அர்த்தம் கற்றுக்கலான்னா அவர் வந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாருன்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து விபத்துக்கு உள்ளாகும்போது பாதிக்கப்படுவது நாம் மட்டும் கிடையாது நம்மை சார்ந்த குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் நம்மை நாம் வேலை பார்க்குற அலுவலகம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் இவங்க எல்லாமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அதனால் பொறுப்புணர்வில் முதல் வகை நம்முடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் நாம் வந்து பொறுப்பாக நடந்துக்கிறதுங்க அதுதான் முதல் வகையான பொறுப்பு அடுத்து திருமணம் ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்த உடனே நமக்கு வர வேண்டிய பொறுப்பு குடும்ப பொறுப்பு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கிறோம் ஆக சமுதாயத்திற்கு சில கடமைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அடுத்து நம்முடைய நாட்டில் நாம் ஒரு குடிமகன் ஆக நாட்டுக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்குது அந்த பொறுப்புணர்வு கடைசியாக இந்த பூமாதேவிக்கும் நாம் வந்து கடமைப்பட்டுருக்குறாங்க ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோன்னாவே இந்த பூமாதேவியினுடைய கிருபை அப்படின்றது நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா சுற்றுச்சூழல் மேலே நம்ம வந்து கவனம் செலுத்தி சுற்றுச்சூழல் கெடாத மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வுங்க சிலர் பிரச்சனையை பார்த்த உடனே எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சிலர் பிரச்சனைக்கு அடுத்தவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா இவங்க வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு பிரச்சனைக்கு தான் காரணமா அப்படிங்கிற கேள்வியை வந்து கண்டிப்பா கேட்கணும் தான் தான் காரணம்னா ஓரளவுக்கு காரணமா இருந்தாலும் அதை வந்து தன்னுடைய பொறுப்பாக எடுத்து அதை வந்து நிவர்த்தி சென்றுக்கு முயற்சி செய்யணும் அடுத்தவங்க மேல பழி போட்டு தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பொறுப்புணர்வை கூட்டாது சிலர் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம் நான் ஒரு ஆள் நினச்சா திருத்த முடியுமா அப்படின்னு உதாரணத்திற்கு இப்போ நாம் வசிக்கிற பகுதியில் வந்து குப்பையாக இருக்கும் இப்போ என்ன செய்வாங்க அரசாங்கத்தை மேலே பழி போடுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மக்களை பற்றி விமர்சிப்பாங்க ஆக நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மனப்பக்குவத்தை வந்து நீக்கணும் இப்போ குறைந்தபட்சம் நம்ம வா வாழ்கிற பகுதியில் குப்பை இல்லாமல் இருக்கணுன்னா நாம் கண்ட இடங்களும் குப்பை கொட்டாமல் இருக்கணும் அந்த பொறுப்புணர்வு வந்து முதல் கட்டத்தில் நம்ம வர வேண்டி இருக்குங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு பொறுப்பை எடுப்பதற்கு முன்னால் நம் கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்புகளை நம்ம கணக்கில் வச்சு கூடுதல் பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் கூடுதல் பொறுப்பை வந்து எடுத்துக்கணும் சிலருக்கு வந்து இருக்கும் தவறு இல்லை ஏன்னா பதவி வந்து புகழ் கொடுக்குது அந்தஸ்து கொடுக்குது அதனால் பதவி மேலே நாட்டம் இருப்பது வந்து தவறு இல்லை ஆனால் பதவி ஏற்றதற்கு அப்புறம் அந்த பதவி ஓட வரக்கூடிய பொறுப்பை வந்து தட்டி கழிக்கக்கூடாது சிலருக்கு பதவி மோகம் இருக்கும் ஆனால் அந்த பதவியின் மூலமாக வரக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து மனசு இருக்காது ஸோ இந்த மனப்பக்குவத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும் சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க சில சமயம் உற்சாகம் மிகுதியாகவே இருப்பாங்க தன்னோட வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை பற்றியே இவங்க பேசுவாங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்வாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை தன்னுடைய பொறுப்பை நிறைவேறுத்தாம அப்படியே விட்டுடுவாங்க இவர்களுக்கு குடும்பத்திலேயும் வேலை பார்க்குற அலுவலகத்திலையும் கெட்ட பேர் இருக்கும் ஆக பொறுப்புணர்வுனுடைய அடிப்படை விஷயம் தன்னுடைய வேலை தன்னுடைய பொறுப்பை முதல்ல வந்து நிறைவேற்றிடணும் அதற்கப்புறம் தான் பொறுப்பை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணுங்க சிலருக்கு வந்து பொறுப்பை எடுத்த உடனே சில நாளில் வந்து அழுப்பு தட்டிடும் இப்போ குழந்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளை எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து அதையே உடச்சி போட்டுட்டு அது மேலே வந்து நாட்டம் இருக்காது இதைத்தான் சைல்டிஷ் எந்தூசியாசங்கிறாங்க அதாவது சில காலத்துக்கு மட்டுமே இருக்கிற உற்சாகம் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வளர்ந்து ஆளாகும் பொழுது ஒரு பொறுப்பை எடுத்துட்டோன்னா அந்த பொறுப்பு நிறைவேற வரைக்கும் அதன் மேலே நம்ம தீவிர கவனம் அவசியமாக வேணுங்க இந்த மாதிரி எடுத்த பொறுப்புகள் வந்து அழுப்பு தட்டுச்சுன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்முடைய லட்சியத்தில் தெளிவும் வலுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்முடைய லட்சியத்தில் வலுவாக நம்ம இருக்கிற போது நாம் எடுத்த பொறுப்புகள் அழுப்பு தட்டாது இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் சரி நேயர்களே பொறுப்புணர்வு நம்முடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அவசியம் பொறுப்புணர்வை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக மேலும் இது சம்பந்தமான யோசனைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே வணக்கம்